Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSC class 9 science la chapter 10 gravitation lesson la part 4 video dhan paaka porom. So idhukku munnadi na video 3 video post pannirken, so adha paakala appadina adha paathittu indha video paarenga, so that indha concept la ungalku easy ah puriyum. Okay la, ipo dhan first time enoda video watch pandringa appadina enoda channel la subscribe pannikonga. Okay va, so indha video la nama enna paaka porom appadina free fall na enna appdinu paaka porom. Okay la, so oru object vandu மேலிருந்து கீழே விழுது. ஓகேவா, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை மூன் மேலேயோ இல்லை எர்த்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலேயோ என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸர்ட் பண்ணுது. ஓகேவா, இப்போ ஆப்பிள் வந்து மரத்துலேருந்து கீழே விழுது அப்படின்னா ஒன்ஸ் அது வந்து அதோடய பிரான்ச்லேருந்து டிட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா அது கீழே விழுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால தான் ஆப்பிள் வந்து மரத்துலேருந்து கீழே விழுது. அதுக்கு என்ன ரீசன், எர்த் வந்து ஆப்பிள் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் தான் காரணம். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து இதனால் அந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சலரேட் ஆகுது இல்லையா, அதை தான் வந்து கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு அந்த ஆப்பிள் வந்து தானாக கீழே விழுது இல்லையா, ஒன்ஸ் அது வந்து அதோட பிரான்ச்லேருந்து டிட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா அது கீழே விழுறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மேலே தூக்கி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் போனதுக்கப்புறமா அது என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட் போனதுக்கப்புறமா மறுபடியும் கீழே வரும். அந்த மேக்ஸிமம் ஹைட்லேருந்து கீழே வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எர்த் அது மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான். அதனால தான் மேலே போகிற ஆப்ஜெக்டோட ஸ்பீட் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு மேலேருந்து கீழே அது வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸில் கீழே விழுது, அதுதான் வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள், வி ஹவ் லேர்ன் தட் The earth attracts object towards it. This is due to the gravitational force. So, அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் மட்டும் கீழே விழுந்துச்சுன்னா அதுதான் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வென் அவர் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் அண்டர் திஸ் ஃபோர்ஸ், திஸ் ஃபோர்ஸ்னால் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அலோன், வி சே தட் த ஆப்ஜெக்ட் ஆர் இன் ஃப்ரீ ஃபால். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ் தேர் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி ஆஃப் ஃபாலிங் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மேலேருந்து கீழே விழற ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த கண்டிப்பாக மேலேருந்து கீழே விழற ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகாது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஒன்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் தான் மேலேருந்து கீழே விழும். ஸோ அது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிறதால அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த ஆக்சலரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா அது வந்து மாசை பொறுத்து மாறாது. ஸோ எந்த ஒரு பொருள் வந்து சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படிலாம் கிடையாது, ஒரு பொருளுக்கு பர்டிகுலர் மாஸ் இருக்குது அப்படின்னா கம்மியான வெயிட் இருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி இல்லை அதிகமான வெயிட் இருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி மேலேருந்து கீழே விழற ஆக்சலரேஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வைல் ஃபாலிங் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ மேலேருந்து கீழே விழும்போது டைரக்ஷனில் எந்த சேஞ்சும் நடக்காது, பட் டியூ டு த எர்த் அட்ராக்ஷன் தேர் வில் பி சேஞ்ச் இன் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. அப்போ மேலேருந்து கீழே விழும்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, அதுதான் நம்ம ஆக்சலரேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். எனி சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன்வால்வ்ஸ் ஆக்சலரேஷன், அதான் நான் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது தான் என்ன சொல்லுவோம், ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வென் அவர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் ஆக்சலரேஷன் இஸ் இன்வால்வ்டு, திஸ் ஆக்சலரேஷன் இஸ் டியூ டு த எர்த்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஆக்சலரேஷனுக்கு மெயின் ரீசன் வந்து எர்த்தோடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் தான். அப்போ இந்த
கிராவிடேஷனல் தான் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆக்சலரேஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த் ஆர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு, அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. அதாவது எர்த்தோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் மேலேருந்து கீழே விழுற பொருள் வந்து ஆக்சலரேட் ஆகிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதை வந்து ஜி அப்படின்ற ஒரு லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஆக்சலரேஷன் தான். அப்போ ஆக்சலரேஷனுக்கு என்ன யூனிட்டோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வரும். ஓகேவா? ஸோ வி நோ தட் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தட் ஃபோர்ஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். ஸோ இது வந்து அது அடுத்தது இதுக்கான டெரிவேஷன் இருக்குது. ஸோ அந்த டெரிவேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ ஃபால் கான்செப்டிலிருந்து acceleration due to gravity அதுக்கான டெரிவேஷன் இப்போ நாம் டெரைவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபால். ஸோ இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எம். இப்போது இங்கே வந்து எர்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தை நோக்கி கீழே விழுது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஆக்சலரேஷனில் கீழே விழும். இந்த ஆக்சலரேஷன் தான் வந்து நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜீன்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. அப்போ நம்ம ஃபோர்ஸை எப்படி எழுதலாம்? மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்ட்டு இந்த இடத்துல ஆக்சலரேஷன் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இப்போது இதை நான் ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பை யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ நான் செகண்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே எர்த் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த் மேலேயும் இல்லை எர்த் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலேயும் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன? மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும். டிஸ்டன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு டிஸ்டன்ஸோடைய ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும். ஸோ இதை ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ரொபோர்ஷ்னாலிட்டி சிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் டூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதுவும் ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுது இல்லையா, இதுதான் கீழே விழுது. இது டியூ டு இட்ஸ் மாஸால் தான் வந்து இதுங்க ஆக்சலரேட் ஆகுது. அதனால தாங்க நான் ஸ்மால் எம் போட்டிருக்கேன். எர்த்தோடைய மாஸ் போடக்கூடாது, கீழே விழுற ஆப்ஜெக்டோடைய மாஸ் போடணும். இப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ எம் இன்ட்டு ஜி இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம் இன்ட்டு எம் டிவைடட் பை டி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எம்முக்கு எம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஜியோட வேல்யூ என்ன வரும், ஜிஎம் டிவைடட் பை டி ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், அதுக்கான ஃபார்முலா இது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து விழுது அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். லெட் கன்சிடர் த ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ சர்ஃபேஸ்லேருந்து விழுது, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ எர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த எர்த்தோடைய சர்ஃபேஸ்லேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுது அப்படின்னா,
இந்த டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எர்த்தோடைய ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த கீழே விழுற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோடைய ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதே ஈக்குவேஷனை நம்ம இதுக்கு டெரைவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணால் எம் இன்ட்டு ஜி ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம் இன்ட்டு எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் வரும். இப்போ எம்முக்கு எம் கேன்சல் ஆகிடும், ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஆர். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டோடைய சர்ஃபேஸ்லேருந்து விழுறதால இங்கே விழுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா ஜி இன்ட்டு எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஜி ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல ஆர்ன்றது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ நல்லா கவனிங்க, ரேடியஸ் வந்து கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷனுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். ரேடியஸோடைய ஸ்கொயர் வந்து கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷனுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா ரேடியஸோடைய ஸ்கொயர் வந்து கம்மியாக இருந்ததுன்னா கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும், ரேடியஸோடைய ஸ்கொயர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷனுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இப்போ எர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது. ஓகேங்களா? எர்த் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது. எர்த் வந்து பர்ஃபெக்ட் ஸ்பியர் இல்லை அப்படின்னா போல்லையும் அதோட ஈக்குவேட்டர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போல் டு ஈக்குவேட்டர், போல் டு ஈக்குவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். போல் டு ஈக்குவேட்டர் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ போலில் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஈக்குவேட்டரில் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். இப்போ போலில் ரேடியஸ் கம்மியாக இருக்கிறதால இந்த இடத்துல கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஈக்குவேட்டரில் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ போலில் ஜியோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், ஈக்குவேட்டரில் ஜியோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒன் மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? அடிக்கடி இந்த ஜியோடைய வேல்யூ வந்து ஒன் மார்க்கில் கேட்பாங்க. பட் மோரோவர் நம்ம இந்த இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது எல்லாமே வந்து நம்ம கேல்குலேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஜியோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் எடுத்துக்குவோம். ஓகேவா? அந்த ஜியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறதுலாம் நம்ம எங்கேயுமே கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. பட் இன் ஜென்ரல் போலில் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கிறதால ஆக்சலரேஷன் கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும், ஈக்குவேட்டரில் ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதால கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஆக்சலரேஷன் வந்து டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஒன் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஜியோடைய வேல்யூ கேல்குலேட் பண்ணலாம். வேல்யூ ஆஃப் ஜி, ஜி வந்து ஸ்மால் ஜி, கேபிட்டல் ஜி போட்டக்கூடாது. கேபிட்டல் ஜின்றது அந்த யூனிவர்சல் லா, அது இருக்குது இல்லைங்களா, அந்த கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் ஜி, ஸ்மால் கேபிட்டல் ஜின்றது யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், ஸ்மால் ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஜின்றது யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட். இந்த ஜின்றது ஆக்சலரேஷன், இது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது வந்து ஒரு ஆக்சலரேஷன், எதனால், கிராவிட்டியால் வர ஆக்சலரேஷன், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் வர ஆக்சலரேஷன். ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப தெரியணும். ஓகேவா? ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஜியோட வேல்யூ நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ ஜிக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதில் ஜின்றது நமக்கு தெரியும் இல்லையா, ஜியோடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியும், 6.7 இன்ட்டு 10⁻¹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி மைனஸ் 2. இது முன்னாடியே பார்த்துட்டோம். மாஸ் ஆஃப் த எர்த், எம் கேபிட்டல் எம்ன்றது மாஸ் ஆஃப் த எர்த்.
ஓகேவா ஸோ மாஸ் ஆஃப் த இயர்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 × 10^24 kg 6 × 10^24 kg நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த இயர்த் ரேடியஸ் ஆஃப் த இயர்த் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 × 10^6 m 6.4 × 10^6 m ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எர்த்துக்கான ஜி வேல்யூ கிடச்சிரும் ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு 6.7 × 10^-11 இன்ட்டு மாஸ் ஆஃப் த இயர்த் வந்து 6 × 10^24 டிவைடட் பை 6.4 × 10^-6 ஹோல் ஸ்கொயர் ஸோ இதை நீங்கள் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இது ஆக்சலரேஷன் தானே மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்போ எர்த்துக்கு ஜியோடைய வேல்யூ கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஸோ இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு வாட்டியும் நம்ம டெரைவ் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் நான் இந்த கால்குலேஷன்லேருந்து டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன் அந்த வேல்யூ போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா இந்த வேல்யூ வந்து எல்லாருமே மெமரி பண்ணிக்கணும் பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஜியோடைய வேல்யூ 9.81 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளமை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இதை 10 எடுத்துக்குவாங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி 9.81 ஆல்மோஸ்ட் 10 இல்லையா சம்டைம்ஸ் ஓகேவா இன்கேஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜியோட வேல்யூ 10 அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா 9.81 எடுத்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் எக்ஸாமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் சீக்கிரமாக சால்வ் பண்ணணும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூவை 10 எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் போடலாம் பட் மேக்ஸிமம் 9.81 யூஸ் பண்ணுங்கள் இன்கேஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10 யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டெரிவேஷன் தான் பார்த்தாச்சு ஸோ இது வந்து நியூட்டனுடைய செகண்ட் லா படி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இந்த இடத்துல ஆக்சலரேஷன்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதை வந்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது எம்முக்கு எம் வந்து கேன்சல் ஆகிடும் ரெண்டு சைடும் ஸோ நான் இங்கே டெரைவ் பண்ணியிருக்கேன் இல்லையா அதுதான் ஸோ ரெண்டு சைடும் எம்முக்கு எம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு டியோட வேல்யூ ஜியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஸோ இதுவே எம் வந்து மாஸ் ஆஃப் த எர்த் டி வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த எர்த் எர்த்துலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இதுவே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து கீழே விழுது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் நம்ம டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் ரேடியஸ் போட்டுக்கலாம் இப்போ ரேடியஸ் போடும்போது ஜி ஈக்குவல் டு ஜிஎம் கேபிட்டல் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இது வந்து யூனிவர்சல் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் ஸ்மால் ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி இது அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் எர்த் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்பியர் எர்த் வந்து பர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது ஸோ அந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அதாவது போல்லேருந்து ஈக்குவேட்டருக்கு ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ஜியோடைய வேல்யூ வந்து போலில் ரேடியஸ் கம்மியாக இருக்கிறதால ஜி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் ஈக்குவேட்டரில் ரேடியஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறதால ஜியோடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் ஜி வேல்யூ இஸ் கிரேட்டர் அட் போல்ஸ் ஏன்னா அங்கே ரேடியஸ் கம்மி ஜி வேல்யூ இஸ் மோர் அட் ஈக்குவேட்டர் ஏன்னா அங்கே வந்து ரேடியஸ் வேல்யூ அதிகம் ஓகேவா ரேடியஸ் அதிகமாக இருந்தால் கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது நம்ம இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எர்த்தோடைய கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் அதோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ எர்த்தோடைய மாஸு கேபிட்டல் ஜி கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ அதுக்கடுத்தது ரேடியஸ் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜியோடைய வேல்யூ வந்து 9.81 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 வரும் ஓகேவா ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் படிக்க போகிறோம் ஓகேவா
so motion of object under gravitational force. Gravitational force. So நல்லா கவனிங்க, நம்ம மோஷனை பற்றி டீட்டெயிலாக எயித்து சாப்டர்லேயே படித்தாச்சு. ஆனால் இங்கே என்ன சார் மோஷன் அப்படின்னு வருது அப்படின்னா, இங்கே வந்து நம்ம கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷனால் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், இங்கே எர்த்து இங்கே இருக்குது அப்படின்னா இந்த எர்த்தோடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ ஒரு ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுது, ஒரு கோகோனட் கீழே விழுது. ஸோ ஒரு பொருள் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் கீழே விழும்போது அந்த மோஷனை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து டிட்டோவாக வந்து நம்ம மோஷன் லெசனில் என்னென்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோமோ அதே ஈக்குவேஷன் தான் நம்ம இந்த லெசனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரியும் இல்லையா, வி ஈக்குவல் டு U plus AT, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, S ஈக்குவல் டு UT plus ஆஃப் AT ஸ்கொயர். ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS, இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இது வந்து நார்மலான மோஷன். ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எர்த்தோடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் நடக்கிற மோஷன் படிக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் எங்கெங்கெல்லாம் ஏ இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஏ இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஜியாக மாற்றிக்கணும். ஏன்றது நார்மல் ஆக்சலரேஷன், ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் ஆக்சலரேஷன் நடக்குது, அதை தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஜியோடைய வேல்யூவை நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பொருள் வந்து ஏர்த்தோடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் கீழே விழுது. ஸோ அப்போ அந்த ஆக்சலரேஷன் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதே ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் எங்கெல்லாம் ஏ இருக்குதோ, ஆக்சலரேஷன் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, டீன்றது டைம் டேக்கன், எஸ்ன்றது டிஸ்டன்ஸ் கவர்டு, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேங்களா, இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஏன்ற ஆக்சலரேஷனை இங்கே ஜீன் படிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அதை நம்ம ஆக்சலரேஷன்னு மொட்டையாக சொல்லாமல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக அதுவும் ஆக்சலரேஷன் தான், அது டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இதில் ஏ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதோடைய சைன் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ஏர்த்தை நோக்கி வருது அப்படின்னா நம்ம ஆக்சலரேஷனை பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா ஆக்சலரேஷன் வந்து பொருள் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். இப்போ ஒரு பொருள் வந்து ஏர்த்தை நோக்கி விழுது, அதாவது நான் சொல்கிறேன் இருங்க, இப்போ ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ட்ரீ இருக்குது. ஓகேவா, இப்போ ட்ரீயில் ஒரு ஃப்ரூட் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரூட் வந்து இந்த பிரான்ச்சிலேருந்து டிட்டாச் ஆகி கீழே விழுது. ஓகேவா, இங்கே எர்த் இருக்குது. ஓகேவா, இப்போ எர்த் வந்து இந்த பொருளை எப்படி அட்ராக்ட் பண்ணோம், கீழே நோக்கி அட்ராக்ட் பண்ணும். இதுதான் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், இதான் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இப்போ இந்த எர்த் வந்து பொருளை கீழே நோக்கி அட்ராக்ட் பண்ணுது, இந்த பழம் வந்து கீழே விழும்போது எர்த்தை நோக்கி வருது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஏ வந்து பாசிட்டிவ். ஏன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைரக்ஷனும், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைரக்ஷனும் இந்த ஃப்ரூட் வந்து கீழே விழுற டைரக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கேஸஸில் ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ இங்கே ஒரு இதுதான் வந்து ஏர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், தர இதுதான் வந்து பிளேன்.
ஓகேவா தர. இப்போ இங்கே இருக்கிற ஒரு மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்டோனை மேலே தூக்கி போடுறாரு. இப்போ இந்த ஸ்டோன் வந்து இந்த மேலே போய் அதாவது டாப் ஹைட்டை ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷன் கீழே ஆக்ட் ஆகும். இவர் தூக்கி போட்டது மேலே ஓகேவா. அப்போ அந்த ஸ்டோன் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. இப்போயும் அந்த ஸ்டோன் வந்து ஆக்சலரேட் ஆகும். ஆனால் அது நெகட்டிவ் ஆக்சலரேஷன், ஏன்னா இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக அது இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஆக்சலரேஷனை நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்ற சென்ஸ் ஜி தான் ஓகேங்களா. இங்கேயும் வந்து ஏன்றது ஏ கிடையாது, கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஓகேங்களா. ஸோ இந்த இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே லாஸ்ட்டாக ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. வாட் டூ யூ மீன் பை ஃப்ரீ ஃபால்? ஃப்ரீ ஃபால்னால் என்ன? வாட் டூ யூ மீன் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு நான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நான் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃப்ரீ ஃபால்னால் என்ன அப்படின்னா. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் எழுதணும். ஸோ வென் எவர் அன் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் அண்டர் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னு எழுதுங்க. திஸ் ஃபோர்ஸ்னு எழுதாமல் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். வென் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் அண்டர் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இஸ் நோன் ஆஸ் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு எழுதுனீங்கன்னா போதும் ஓகேங்களா. அடுத்தது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. செகண்ட் க்வெஸ்சன் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா தானே என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இதுதான் எழுதணும். வைல் ஃபாலிங் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பட் டியூ டு த எர்த்ஸ் அட்ராக்ஷன் எர்த்தோடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் தேர் வில் பி சேஞ்ச் இன் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழற அந்த ஃபோர்ஸ் அதாவது அந்த எர்த் அப்ளை பண்ணுற கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஆப்ஜெக்ட் வந்து ஒரே வெலாசிட்டியில் கீழே விழுகாது. அதுதான் வந்து அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது தான் ஆக்சலரேஷன். அந்த ஆக்சலரேஷன் எதனால் நடக்குது? நாம் எக்ஸ்டர்னலாக அது மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல, எர்த் வந்து அது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அதனால் அந்த ஆக்சலரேஷன் வருது. அதனால் அந்த ஆக்சலரேஷனுக்கு பேர் என்ன? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஓகேவா. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரைவ் பண்ணும்போது நமக்கு ஜியோட வேல்யூ ஜிஎம் டிவைடட் பை டி ஸ்கொயர்னு வரும். ஸோ இன்கேஸ் வந்து சர்ஃபேஸ்லேருந்து வருது, சர்ஃபேஸ்லேருந்து பொருள் கீழே விழுது அப்படின்னா அதை நம்ம ஜிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அதாவது ஏர்த்தோட ரேடியஸை கன்சிடர் பண்ணி ஜிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜியோட வேல்யூ 9.81 அப்படின்னு வரும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேல்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து 10 கூட யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு இந்த ஃப்ரீ ஃபால் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸாக படித்தாச்சு. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.